சிறந்த நடிப்பை எப்பவுமே கொடுத்துட்டே இருப்பாரு. அதனால தான் மிக சிறந்த நடிகரா வலம் வந்துட்டே இருக்காரு. திரு காளி வெங்கட் அவர்களை பேசுமாறாள். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய ப்ரிப்பேர் பண்ணி பிட்லாம் எழுதிட்டு வந்திருந்தேன். எல்லா கண்டென்ட்டும் போயிடுச்சு. எல்லாரும் பேசிட்டாங்க. என்னென்னலாம் பேச நினைச்சாலும் எல்லாருமே பேசிட்டாங்க. இப்படியா கடைசியில் கூடுங்க சும்மையா நீங்கள் பாருங்க. அதாவது வந்து டாக்டர் சார் தான் சொன்னார். அந்த அப்பையும் இங்கிலீஷ் வார்த்தை மறந்துச்சா சார்? என்ன சார் அந்த சம்பிரதாயம் அல்லாத ஒரு இது அந்த தான் தமிழ்ல எனக்கு இருந்துச்சு. அப்படி இது ஒன்று தான் நீங்கள் ரொம்ப இதெல்லாம் இல்லை சார், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுங்க அப்படின்னாரு. அதனால நானும் எல்லாமே அது போனதுனால கண்டென்ட்டாக என்ன பேசுறதுன்னு தெரியல. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஒரு எப்பவுமே ஒரு பெரிய படங்களுக்கு ஸ்டாரோட படங்கள்ல தான் வந்து இன்டர்வியூ பிளாக்ல இருந்து ஆரம்பிக்கும் விமர்சனம். அப்படி வந்து காரிக்கு முதல் முறையாக நான் பார்த்தேன். இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு இன்டர்வியூ பிளாக்ல இருந்தே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இது வந்து ரிவ்யூ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே படம் முடிய வேற லெவலில் வந்துருச்சு. இந்த எப்படி சொல்றது, இந்த லெவல ரொம்ப எமோஷனா இப்பதான் எனக்கு அது தோணுச்சு. நீங்க இந்த படத்தை எப்படி பார்த்தீங்க அப்படின்னு, அதாவது ஒரு ஒரு எமோஷனான உதாரணம் தான். இது எப்படி எடுத்துட்டாலும் பரவாயில்ல. அதாவது தன்னோட குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுன்ற இயல்பு, ஒரு தத்து பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்த மாதிரி நான் இதை உணர்றேன். ஒரு கார்கின்ற குழந்தைக்கு வந்து நீங்க அது வந்து உங்க குழந்தையா நினைச்சு வந்து தாய்ப்பால் கொடுத்து இன்னைக்கு இவ்வளவு ஆரோக்கியமா வாழ்ந்துக்கு காரணமா இருக்கு நான் நினைக்கிறேன். ரொம்ப யோசிச்சு இதுதான் எனக்கு உங்களுக்கு நன்றியா சொல்ல முடியல. ஒரு அதுக்கு அந்த நன்றிக்கு பதிலான ஒரு வார்த்தை சொல்லணும்னா தாய்ப்பால் மகளா எதுவுமே இல்லை. அப்படி நான் அந்த நன்றி அதன் மூலம் அந்த வார்த்தை மூலமா அந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. அதாவது தன்னோட சொந்த படம் மாதிரி நினைச்சு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப எமோஷனான ஒரு மொமெண்ட் இது. ஓகே, கொஞ்சம் டெவலப் பண்ணிடுவோம். ப்ராக்டிக்கலாக அந்த படம் எவ்வளோ சிக்கலாக எனக்கு நடிக்கிறதுக்கு இருந்துச்சுன்னு நான் முதலே சொல்லிட்டேன். என்னன்னா ஓரளவுக்கு எல்லா பெரிய ஸ்டார்ஸோட நடிச்சிருக்கேன். இது கூட நடிக்கும்போது உண்மையாலுமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. குறிப்பாக அதுலேயும் ஒரு சீன், ஒரு 5:30 மணிக்கு ஒரு பேப்பர் எடுத்து வந்து கொடுத்தாரு பிரவீன். இதுதான் சரிப்பா எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தா ஃபுல்லாக இங்கிலீஷ் டைலாக். இந்த ஒரு வார்த்தையும் எனக்கு மறந்துருச்சு. இதில் ஒரு பேராகிராஃபில் அங்கிருந்து பேசுறது. அதுக்கப்புறம் வந்து முதல் முதல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன். இது வந்து நாளைக்கு எடுத்துருவோம், இப்போ நாளை கண்டிப்பாக பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அண்ணன் பொண்ணுகிட்ட போய் நைட்லாம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி என்னப்பா இதை கூட பேச முடியாது எனக்கு என்னை கிண்டல் பண்ணி அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நைட்லாம் அதை பொறுத்து கிட்டத்தட்ட ஒரு அரை தூக்கத்தை தொலைச்சி அந்த இங்கிலீஷ் எல்லாம் கற்றுக்கிட்டு காலையில் வந்து ஃபஸ்ட்டு சினிமா ஸ்டேர் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பா முடிச்சிடலான்ட்டு அப்படியே ஆரம்பிச்சு பதட்டத்தோட அந்த அந்த கேரக்டரைசேஷனும் கொஞ்சம் ஒன்றி போச்சு. அந்த பதட்டம் ஃபர்ஸ்ட் டேக்கு ஃபுல்லாக பேசி முடிச்சுட்டா ஒரு 2 டயலாக்ல மேலே ஒரு ஃப்ளைட் வந்துருச்சு. ராகவ் விடுவாரா லைவ் சவுண்டு இல்லை ஒன்மோர் அப்படின்னாரு. ஒன்மோரா தமிழ் டயலாக் ஒன்மோர்னாவே சிக்கலாக இருக்குமே. இதில் வேறு சரி டப்பிங் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, டப்பிங்கில் கொஞ்சம் அப்படின்ட்டு கொஞ்சம் போய் பேசிக்கலாம். இது லைவ் சவுண்டு மறுபடியும் ஒன்மோரா 9 டேக்கு போச்சு. உண்மையாக நான் சிரமம் பண்ணேன் அந்த இதில் அந்த அந்த ஷாட் நடிக்கிறதுக்கு. இப்போ ஒரு வாட்டி சொல்லி பார்க்குறேன். இட் இஸ் த ஸ்டேட் டு சி தட் த லீகல் சிஸ்டம் ப்ரொமோட் ஜஸ்டிஸ் அண்ட் த பேசிஸ் ஆஃப் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ். இட் மஸ்ட் தேர் ஃபோர் அரேஞ்ச் டு ப்ரொவைட் ஃபுல் லீகலி தோஸ் ஹூ கனாட் ஆக்சஸ் ஜஸ்டிஸ் ஃபார் எக்கனாமிக்கல் அண்ட் அதர் டிசபிலிட்டிஸ். ஓகேவா சார்? எப்பவும் முடிச்சு வாங்குது. ஸோ இப்படி நிறைய இப்படி நிறைய ப்ராக்டிக்கல் இது இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு 2 ஷாட் படத்தை பத்தி நீங்க எல்லாமே எழுதிட்டீங்க. எனக்கு நான் ஒரு ஆடியன்ஸாக தான் இந்த படத்தை நான் ஆடியன்ஸாக தான் பார்த்தேன். மற்ற படங்களில் கொஞ்சம் டப்பிங் பேசுறப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துருவோம் ஃபுட்டேஜ். இதுல அந்த வாய்ப்பும் கிடையாது, ஏன்னா லைவ் சவுண்ட்ன்றதுனால அதுவும் முடிஞ்சிருச்சு. அப்ப நேரடியாக சரி இதுல ப்ரெஸ் ஷோ பார்க்கலாம்னா அன்னைக்கும் பார்த்த நைட் ஷூட்டு. சரி அது அதுக்கு அடுத்த நாள் ப்ரீமியர் பார்க்கலாம், அன்னைக்கும் நைட் ஷூட்டு. அதை பகல்ல வச்சிருந்தா கூட வந்து ஓடி வந்து பார்த்துருக்கலாம், அதுவும் பார்க்க முடியல. அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் ஷோ 8 மணி ஷோ இதில் தான் பார்த்தோம். அப்போதான் ஆடியன்ஸாக இந்த முதல் தடவை. அதுக்கு முன்னாடி டப்பிங்கில் கொஞ்சம் நம்ம நடிச்சது ஓரளவுக்கு பார்த்துருவோம். முத முத ஒரு படத்தை ஃப்ரெஷ்ஷாக ஆடியன்ஸோடு உட்காந்து ஆடியன்ஸாகவே பார்த்த படம் கார்கி. அப்போ 2 ஷாட்டு எனக்கு வந்து உள்ளேருந்து போகவே இல்லை, இன்னமும் போகவே இல்லை. அது எப்படி நீங்கள் எழுதி இது எடுத்தீங்களா, அது அப்படி வந்துச்சா எனக்கு எப்படின்னு தெரியல. அது கண்டிப்பாக அதான் ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு
ஒரு ப்ராஜெக்ட் வந்து அதோட அந்த அறத்துக்குள்ள இருக்கும்போது எல்லாம் அது தானா எல்லாத்தையுமே எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க தானே, அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ரெண்டு ஷாட் அது சொல்லிடுறேன் டக்குன்னு. இந்த ஆட்டோவில் போகிற ஒரு த்ரீ ஷாட்டு இப்போ டூஸ்ட கிளைமாக்ஸில் வந்து நாங்கள் ரிட்டர்ன் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது நான் சென்ட்ரலையும் இந்த பக்கம் சாய் பிள்ளைமாவும் இந்த பக்கம் சிவாஜி சார் உட்காந்துருப்பார். அது வந்து நான் அப்போ தான் பார்க்குறேன் அந்த ஷாட்டோட மீனிங்கு. அதுக்குள்ளே நடிக்கிறதுக்கு நான் அவ்வளோ சிரமப்பட்டிருந்தேன் அப்போது. அந்த ஷாட்டுக்கு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் எப்படி அந்த ஷாட் வந்திருக்குன்னு பார்க்குறது. அது பயங்கர மீனிங்ஃபுல்லான ஷாட்டு சார் அது. அது ஏன்னா எல்லோரும் திரும்ப அந்த படத்தை பார்த்து முடித்த பிறகு அந்த ஷாட் நீங்கள் கண்டிப்பாக ரீகால் பண்ணியிருப்பீங்க, அந்த ஷாட்டு ஏன் வச்சுருக்காரு அப்படின்னு. அது என்ன பயங்கரமாக டச் பண்ணேன் சார். அப்புறம் இன்னொரு ஷாட்டு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு சீனை வந்து எவ்வளோ ஒரு கேரக்டர் எவ்வளோ உள்வாங்கியிருந்தா எதுவுமே பேசாமல் ஒரு வாக்கில் கன்வே பண்ண முடியும். அது வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒரு ஆர்டிஸ்டால் தான் பண்ண முடியும். அப்பா வந்து பார்க்க முடியாமல் சிரமப்பட்டு ஒரு இடத்துல பார்த்துட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியாது. அதில் ஒரு பலவிதமான பக்கம் பக்கமாக வசனம் எழுதினா கூட அதை எழுதி பூர்த்தி பண்ண முடியாது. அப்படியான ஒரு ஒரு எமோஷன் அது. அந்த நடந்து வீட்டுக்கு பக்கத்தில் நடந்து வரும்போது அந்த வாக்கில் இருக்கிற அந்த ஒரு கையறு நிலை, அப்புறம் ஒரு அந்த அப்பாவை பார்க்க முடியாமல் இருந்த பரிதவிப்பு, அப்போ தனிஞ்சது, அப்போ தான் தனிஞ்சிருக்கு, திரும்ப அப்பா நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிற இப்படி பலம் சொல்லிக்கிட்டே இப்போ அவ்வளோத்தையும் ஒரு நடுவில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. ஹாட்ஸ் ஆஃப். பயங்கரமாக அந்த அந்த ஷாட் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நடுங்கிட்டேன், எப்படி இப்படி இவ்வளோ இன்னராக இப்படி பண்ண முடியும்ட்டு. அதாவது ஒரு இன்டர்னலாக பண்ண முடியும், இவ்வளோ தூரம் உள்ளே போய் பண்ண முடியுமா, அது பயங்கரமாக இருந்துச்சு. நன்றி எல்லாருக்கும். ஒரு தடவை இதையும் வாட்ஸ்அப் பார்த்துக்கிறேன் என்னென்னு. நான் முக்கியமாக சூர்யா சாருக்கு வந்து நன்றியும் வாழ்த்துக்களும் ஒரே நேரத்தில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருச்சு. அந்த விருது எனக்கும் சேர்ந்து கிடச்ச மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். லவ் யூ சார் மறுபடியும். ஆமாம் டைரக்டர் சார் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். லவ் யூ சார். சக்தி சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அண்ணா ரொம்ப நன்றிங்க. உங்களால் அது வந்து ஹைட்டுக்கு ஹைட்டாக இருந்தது இன்னும் ஹைட்டுக்கு போணுச்சு. நீங்கள் முக்கியமான காரணம், ரொம்ப நன்றிங்க. அப்புறம் உதயணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதாவது தன்னோட படத்தில் இருந்த ஒரு அந்த தேங்க்ஸ் மீட்டில் இன்னொரு படத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறதே ஒரு ஒரு ஆர்டிஸ்டோட பெருந்தன்மையாக அது கண்டிப்பாக அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். அண்ணா அன்னைக்கு வந்து இந்த படத்தை ரொம்ப முக்கியமாக கோட் பண்ணி பேசியிருந்தார். அது அது இன்னும் ஒரு ஹைட்டுக்கு கொண்டு போச்சு இந்த படத்தை. ரொம்ப நன்றி அதன் மூலமாக. அப்புறம் இயக்குனர் நான் சொல்லிட்டேன். கேமரா சயந்தி இப்போ நான் அதான் கொஞ்சமாக தான் பேசுனேன் நினச்சேன். சரி இன்றைக்கும் பேசுகிறேன்னா என்றைக்கு தான் பேச போகிறேன்னு கொஞ்சம் நிதானமாக பேசுகிறேன். நீங்கள் ஓடி முடிச்சிடக்கூடாதுன்ட்டு மெதுவாக பேசுகிறேன் தெரியும். தினமும் இதே மாதிரி உட்காந்து இதே பொசிஷனில் உட்காந்து இந்த சேரில் உட்காந்து எவ்வளோ பேர் பேச கேட்டிருப்பீங்க, கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த மீட்டில் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அனுசரிச்சுக்கிங்க பரவாயில்ல. சயந்தி பிரேம் உங்களுக்கும் நன்றி. அப்புறம் மியூசிக் கோவிந்த் உங்களோட பயங்கரமான ஃபேன். கான்செர்ட் எல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்ல இருந்தால் கத்திருக்கிறேன் நான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஆமாம் அந்த அளவுக்கு ஒரு இது நடந்திருக்கு. நான் பின்னாடி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ரொம்ப நன்றி உங்களோட பண்ணது, ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஷஃபீக் நண்பனின் நண்பன் ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு படம் அது ஃபைனலாக எப்படி உருவப்பட்டதுன்னு டேரக்டர் எல்லாத்தையும் சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட ஒர்க் பண்ணது. சவுண்டு ராகவா ரெண்டாவது படம் பப்ளிக் படத்துக்கும் லைவ் ட்ரை பண்ணால் அங்கே வந்து நிறைய ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு. அங்கே வந்து ஃபுல்லாக காற்று பயங்கரமாக ஆடிச்சு தென்காசி. அந்த டைமில் லைவ் ரெக்கார்ட் பண்ணுறது சிரமமாக இருந்தாலும் பாதியில் விட்டுட்டு வந்துட்டார் ராகவா. அதுக்கப்புறம் டப் பண்ணோம் கொஞ்சம். ராகவா நன்றி. அப்புறம் வந்து பார்த்தோம்னா தெரியல ஏதோ மறுபடியும் வேலையில் தான் இருப்பார் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணா. அதான் எப்பயுமே முதுகெலும்பு பின்னாடி தான் இருக்கும், அது மாதிரி தான் பத்திரணும் இந்த படத்தோட முதுகெலும்பு. ரொம்ப நன்றிண்ணா. உதவி இயக்குநர்கள் கண்டிப்பாக அவங்கள கடந்து போக முடியாது. எல்லா நாள்லையும் தான் இந்த லைவ் சவுண்ட் இருக்கிறதுனால இன்னும் கூடுதல். அப்படின்னா இந்த படத்துக்கு கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு 12 அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாலும் பத்தாது. ஆனால் 4-5 பேர் இருந்துட்டு அவ்வளோ பயங்கரமாக ஒரு எல்லா பக்கமும் ஒரு பில்லராக நின்று பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. மக்கள் கண்டிப்பாக இந்த படம் இவ்வளோ தூரம் நான் நேற்று நடந்து போகும்போது 2-3 இன்சிடென்ட் நடந்துச்சு. நான் ரெகுலராக வாக்கிங் போகிற ஏரியா தான் போனேன். வண்டிலாம் நிறுத்திட்டு கார்லாம் நிறுத்திட்டு இறங்கி ஓடி வந்தெல்லாம் பேசினாங்க. அந்த அளவுக்கு இப்போ இந்த ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளே இவ்வளோ ரீச் ஆகிருக்கு. அதுக்கும் நீங்கள் தான் முக்கியமான காரணம். இந்த படத்தை எல்லாருமே அவங்க படமாக நினச்சிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. யாரையும் விட்டு எனக்கு நான் கூட நடித்த எல்லாருக்கும் நன்றி சார். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை சார். பிபி சார் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க
நீ எங்க தெரியுமா தப்பிச்சுவ, உனக்கு ஆப்பனண்டா பிபின்னு நீ தப்பிச்சுலாம் கோர்ட்ஸ் இல்ல வீக்கியாரு பாரு சார். ரொம்ப நன்றி சார். சுதா ரொம்ப நன்றி. அப்புறம் கூட நினைச்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கும் ரொம்ப நன்றி மேடம். சிவாஜி சார் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, நாங்கள் ரூம்மேட்ஸ். ஆக்சுவலாக கேரளாவில் ரூம்மேட்ஸ். என்னை பயங்கரமாக விட்டுவார். இப்போ வரைக்கும் எங்கள் பக்கத்தில் ஓட்டிகிட்டு தான் இருந்தார். ரொம்ப நன்றி செந்தில் சார். அந்த சூப்பரான சார், அது ஒரு பெரிய ஒரு ஒரு எமோஷனான சீனு. எல்லா நிறைய ஆண்கள் அந்த சீனை வந்துடும் நினைக்கிறேன் சார். சொல்லியிருக்காரு திரும்ப ரிலீஸ் பண்ண போகிறாங்க அது. அதான் இது எப்படி சொல்றது, அந்த ஒரு ஒரு மாதிரியான பயங்கர பேலன்ஸான சீன் அது. ஒரு அந்த இதை வந்து சூப்பராக பண்ணார், ஒரு சிங்கிள் ஷாட்டில் பண்ணார். எப்போனா அதே மாதிரி எனக்கு எப்படி இங்கிலீஷ் டெய்லாக் கொடுத்தாங்களோ அவருக்கு அந்த பெரிய டெய்லாக அஞ்சே முக்கால் கொடுத்து கால் மணி நேரத்தில் அடித்தார். செம்மையாக இருந்தது சார், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்ஸ் ஸோ மச் காலேஜ் கட்டன் இன்டர்நேஷ்னல் டிசைனர் ஹரி, எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், அப்படி யாரையும் சொல்லனாலும் மன்னிச்சிருங்க. அம்மா உங்களுக்கு நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். இது சும்மா விரும்பின வார்த்தையால் சொல்ல, எனக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். லவ் யூ ஆல். உங்களுக்கு முக்கியமாக லவ் யூ ஆல். தேங்க்ஸ் ஸோ மச்.